சூர்யாவின் எதற்கும் துணிந்தவன் படம் நேற்று வெளியாகி இருந்த நிலையில் அதன் முதல் நாள் வசூல் நிலவரம் படக்குழுவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கி சூர்யா பிரியங்கா மோகன் நடித்துள்ள படம்தான் எதற்கும் துணிந்தவன். பொள்ளாச்சி சம்பவத்தை மையமாக வைத்து ஒரு குடும்ப படமாக இதை உருவாக்கியிருந்தார். தல அஜித்தின் வலிமையின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு இத்திரைப்படம் தியேட்டரில் வெளியாகி உள்ளதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து இருந்தது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு எதற்கும் துணிந்தவன் படத்திற்கு முதல் நாள் நல்லபடியாக அமையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். படம் நல்லா இருந்தாலும் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தின் எச்சரிக்கையால் வட தமிழகத்தில் படத்தை திரையிடவும் படத்தை பார்ப்பதற்கும் பலரும் ஆர்வம் காட்டாததால் அது வசூலையும் பதம் பார்த்தது. மேலும் தமிழகத்தில் ஒரு சில திரையரங்குகளை தவிர மற்ற ஏதிலும் 100% பார்வையாளர்களுடன் படம் ஓடவில்லை என்றுதான் தெரிகிறது. இது தயாரிப்பாளருக்கு சற்று ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. அப்படியிருக்க படத்தின் முதல் நாள் வசூல் நிலவரம் வெளியாகியிருக்கு. அதன்படி தமிழகத்தில் முதல் நாள் வசூலாக 7 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் மொத்த வசூலாக முதல் நாளில் 10 கோடி ஈட்டியுள்ளதாக தெரிகிறது. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட படம் முதல் நாளில் 20 கோடி ஈட்டும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 10 கோடியை மட்டுமே வசூலித்து படக்குழுவினருக்கும் மற்றும் தயாரிப்பாளருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அது மட்டுமல்லாமல் இனி வரும் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் தான் படத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கப்படும் நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 நாட்களில் படம் எவ்வளவு வசூலிக்கிறதோ அதை வைத்துதான் படம் வெற்றியா தோல்வியா என்பதை கணிக்க முடியும். பார்க்கலாம் நண்பர்களே, இந்த 2 நாட்களில் என்ன நடக்கும் என்று. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.